குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் வந்து லார்ஜ் நம்பர்ஸ், ஸ்மால் நம்பர்ஸ், சக்சீசர், ப்ரெடீசர், பிளேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், இதெல்லாமே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். சப்போஸ் பார்க்கலைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.1 வந்து நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த ஸ்மாலஸ்ட் 7-digit நம்பர் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 7-digit நம்பர், ஸோ நம்பர்ஸில் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஸ்மாலஸ்ட் அப்படின்னா 1, 0 தான் வரும். அதாவது ஸ்மாலஸ்ட்டில் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் அப்படின்னு எடுத்து, ஸ்மாலஸ்ட் 1-digit நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1, அதே 2-digit நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட்டில் 10, 3-digit அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 100 வரும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் 4-digit அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1000 அப்படின்னு வரும். ஸ்மாலஸ்ட் 5-digit அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 5-digit அப்படின்னா உங்களுக்கு 1 போட்டு 4 0 போடுறீங்க இல்லையா, அது 10,000 வரும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட்லேயே 6-digit அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 1 போட்டு 6 5-0 வந்து வரும். அது வந்து 1 lakh அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட்டு 7-digit அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 போட்டு 6 0 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து 10 lakh அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து 7-digit ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 7-digit நம்பர். ஸோ எவ்வளோ அப்படின்னா 10 lakh அப்படிங்கிறது, அதாவது வந்து 6 0 போடணும், 10 lakh அப்படின்னு, அதாவது தொடரி. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 7-digit நம்பர், அதாவது தொடரின்னு சொல்லுவோம். த லார்ஜஸ்ட் 8-digit நம்பர், ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னாலே வந்து நான் சொல்லியிருக்கேன் 9999 அப்படின்னு வந்துட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தே. அதான் ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட்டு 1-digit நம்பர் வந்து 9, அதே மாதிரி லார்ஜஸ்ட்டு 2-digit நம்பர் வந்து 99, லார்ஜஸ்ட்டு 3-digit நம்பர் வந்து 999, அதே மாதிரி லார்ஜஸ்ட்டு 4-digit நம்பர் வந்து 9999, அதே மாதிரி லார்ஜஸ்ட் 5-digit நம்பர்னால் 99999 வரும். அதே மாதிரி லார்ஜஸ்ட்டு 6-digit நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 9,99,999 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா லார்ஜஸ்ட் 8-digit நம்பர் அப்படின்னாலும் 8, 9 வந்து நம்ம 8 முறை எழுதுவோம் பாருங்கள். ஸோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 9 crore 99 lakh 99,999, அதாவது 8 தடவை 9 வந்து போட்டிருக்கோம் நம்ம. அப்போ 9 crore 99 lakh 99,999 இதுதான் வந்து லார்ஜஸ்ட் 8-digit நம்பர். ஓகே, இப்போ தேவைக்குன்னு பார்க்குறோம். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 7005380. ஸோ இது எப்படி நம்ம முதல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நான் கீழேயே எழுதுகிறேன், 7005380 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம லாஸ்ட் வந்து இது 1s, அடுத்தது வந்து இது 10s, அடுத்தது வந்து இது 100s, இது வந்து 1000s, அடுத்தது இது வந்து 10,000, அடுத்தது வந்து லேக், இது வந்து 10 lakh. இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இது ரெண்டு லேக் டேம், இது ரெண்டு 1000 டேம், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே வந்து நமக்கு 1s டேமில் வந்துடும். ஸோ அப்போ கமா வந்து எப்பவுமே 3, 2, 2 இப்படி தான் கமா போட்டுட்டு போவோம். லாஸ்ட்லேருந்து 3 நம்பர்ஸ் கழிச்சு இருக்கமா அப்புறம் 2, 2, 2, 2, 2 போயிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், இதை 70,05,380 அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆனால் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் இந்த நம்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பிளேஸ் இந்த 5 வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேருந்து பாருங்கள், இது 1s, 10s, 100s, 1000s பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 உடைய பிளேஸ் வேல்யூ எவ்வளவு, 5,000, அதாவது நம்ம எழுதிக்கலாம் இங்கே 5 உடைய பிளேஸ் வேல்யூ. இந்த இடத்துக்கு 5 இருக்கு இல்லையா, அது வந்து 1000 பிளேஸில் இருக்கிறதுனால 5,000 அப்படின்னு எழுதலாம். 5,000 அல்லது நீங்கள் 5,000 அப்படின்னு எழுதினாலும் தப்பு கிடையாது, 5,000 இப்படியும் எழுதிக்கலாம். இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான், 5,000 எழுதலாம் அல்லது 5,000 பிளேஸில் இருக்கிறனால 1,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 4th one பாருங்கள், த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர்
76,70,905 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது லாஸ்ட்லேருந்து பாருங்கள், இது எந்த காலத்துல, இது ஒன்ஸு, தென் டென்ஸு, ஹண்ட்ரட், தௌசண்ட், டென் தௌசண்ட், லேக்கு, டென் லேக். அப்போது வந்து செவன், ஃபஸ்ட் நம்பர் செவன் அப்படிங்கிறது வந்து டென் லேக் ப்ளேஸில் இருக்குது. அப்போது செவன் இன்ட்டு டென் லேக், டென் லேக்குக்கு வந்து மொத்தம் 60 வரும். ஸோ செவன் இன்ட்டு டென் லேக் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நம்பர் 6 இருக்கு இல்லையா, 6 வந்து எந்த ப்ளேஸில் இருக்குது அப்படின்னா 1 lakh ப்ளேஸில் இருக்குது. ஸோ அப்போ 6 into 1 lakh, 1 lakh வந்து 50. ஸோ 7 into எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதிட்டுருக்கோம், 6 into 1 lakh. தென் நெக்ஸ்ட்டு நம்பர் 7, 3rd 1, 7 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 10,000 ப்ளேஸில் இருக்குது. அப்போது 7 into 10,000 4 0. அடுத்த நம்பர் 0 தான் இருக்குது, அதை நீங்கள் 0 போடலாம், போடாமே விடலாம், இல்லை 1000 ப்ளேஸில் இருக்கிறனால 0 into 1000 நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு நம்பர் இது 9 இருக்குது, அது வந்து எத்தனாவது ப்ளேஸில், 100th ப்ளேஸில் இருக்குது. ஸோ அப்போ 9 into 100. தென் நெக்ஸ்ட்டு வந்து 0 இருக்குது, அது வந்து எத்தனாவது ப்ளேஸ், 10th ப்ளேஸில் இருக்குது. அப்போ 0 into 10 ப்ளஸ் 5 into 1. ஓகே, இது அப்படியே இந்த டேஷில் வந்து எழுதிடுங்க, வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு போட்டு இப்படி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இது அப்படியே இந்த டேஷில் 4th 1 டேஷில் எழுதிங்க, 7 into 10 lakh ப்ளஸ் 6 into 1 lakh ப்ளஸ் 7 into 10,000 ப்ளஸ் 0 into 1000 ப்ளஸ் 9 into 100 ப்ளஸ் 0 into 10 ப்ளஸ் 5 into 1. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. தென் நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இன் இந்தியன் சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். தி நம்பர், ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் லார்ஜ் நம்பராக இருக்குது பாருங்கள். ஈஸ் ரிட்டர்ன் ஆஸ் அப்படின்னு போட்டு நமக்கு கமா போட்டு, எப்படி கமா போட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்ஸு, அடுத்தது டென்ஸு, அடுத்தது ஹண்ட்ரடு, அடுத்தது இது வந்து 1000, 10,000, லேக்கு, 10 lakh, அடுத்தது க்ரோர். ஸோ கரெக்டாக 6 crore, 79 lakh, 99,000 அண்ட் 37. கரெக்டாக தான் நமக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு 3 இந்தியன் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு 3 கழிச்சு நம்பர், அப்புறம் 2, 2, 2 இப்படி தான் வந்து கமா போடணும். ஸோ இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, நியூமரேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கறனால இந்த ஆன்சர் வந்து ட்ரூ. நமக்கு பாருங்கள், 6 அப்புறம் இருக்கமா 79 lakh 99,000 and 37. ஸோ கரெக்டாக நியூமரேஷன் கொடுத்துருக்கனால இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லணும். தென் நெக்ஸ்ட்டு, த சக்சீசர் ஆஃப் அ 1-digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 1-digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்சீசர் அப்படின்னா அந்த நம்பரோட 1 வந்து ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர், அதாவது ஒரு எண்ணினுடைய நெக்ஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அந்த எண்ணினுடைய தொடரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது 1-digit நம்பருடைய தொடரி எப்போவுமே 1-digit சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 9 அப்படிங்கிற 1-digit எடுக்கிறேன், அதனுடைய சக்சீசர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 10 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இது வந்து 10 வந்து இட் இஸ் நாட் அ 1-digit நம்பர். ஸோ அப்போது இட்ஸ் ஆல்வேஸ் 1-digit நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஃபால்ஸ் தான் இதனுடைய ஆன்சர். எப்போவுமே 1-digit நம்பராக இருக்காது, 2-digit நம்பர் வருது, அதனால் ஃபால்ஸ். தென் 3rd 1 பாருங்கள், த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆஃப் அ 3-digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 3-digit ஆர் 4-digit நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு 3-digit நம்பர் எடுக்கிறேன், இப்போ பாருங்கள் 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் 3-digit நம்பர் எடுத்திருக்கேன், அதனுடைய ப்ரொடியூசர்னால் நம்ம அதிலிருந்து 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அதுதான் ப்ரொடியூசர், அதாவது முன்னின்னு சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். அப்போது 100 - 1 வந்து எவ்வளவு அப்படின்னா 99 நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே 3-digit ஆர் 4-digit நம்பர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு இங்கே 2-digit நம்பர் தான் கிடச்சிருக்கு. இப்போது 3-digit நம்பருடைய ப்ரொடியூசர் வந்து 2-digit வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்க 3-digit அப்படின்னு கொடுத்துருக்கறனால அதுவும் வந்து என்னதான் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 1st 1 ட்ரூ, 2nd ஃபால்ஸ், 3rd 1 ஃபால்ஸ் தான். தென் நெக்ஸ்ட்டு 4th 1, 1st 1 ட்ரூ வந்தது, அடுத்தது ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தது. தென் 4th 1 பார்க்குறோம், 88,888 = எப்படி கொடுத்துருக்காங்க, அதனுடைய ப்ளேஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ங்கிறது 10,000 ப்ளேஸில் இருக்குது, கரெக்டு 8 into 10,000. ஸோ நெக்ஸ்ட்டு 8 வந்து எங்கே வரணும்னா 1000 ப்ளேஸில் வரணும். அப்போ 8 into இங்கே 1000 வரணும், அது கொடுக்கவே இல்லை. தென் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த 8 வந்து 8 into 100 கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். அடுத்த 8 வந்து 8 into 10 கொடுத்துருக்காங்க, அடுத்து 8 into 1 கொடுத்துருக்காங்க, பட் 8 into 1000 அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து இதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து ராங்காக இருக்குது, தட் இஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிடுறோம். ஓகே, இப்போ 3rd question போகலாம் வாங்க. கம்ப்ளீட் த கிவன் ஆர்டர் வந்து
ஃபஸ்ட்டு 10 crore, crore, 10 lakh... அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைட்லேருந்து நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் 10,000, lakh, 10 lakh அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அதே வந்து இப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 10 crore, crore, 10 lakh, 10 lakh அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா லேக். 10 lakh அப்புறம் இந்த டேஷில் வந்து லேக்கு. லேக்குக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10,000, 10,000, 10,000. நீங்கள் டேஷில் அழகாக எழுதிக்கோங்க. THOUSAND 10,000 and 1,000. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்துடும்னா 1,000 THOUSAND 1,000. அடுத்தது வந்து வந்து 100. அடுத்தது வந்து 10. அவ்வளோதான், 5 dash தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு டேஷ் கொடுக்கல, கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நமக்கு 1 அப்படின்னு வரும். ONA 1 அப்படின்னு கடைசி டேஷில் இருக்கவங்க. அதாவது 10 crore, crore, 10 lakh, lakh, 10,000, 1,000, 100, 10, 1. ஓகே, தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் அ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது 4th one. அதாவது எத்தனை 10,000s இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் வந்து எவ்வளவு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஸ்மாலஸ்ட் அப்படின்னாலே 1, 0 தான் வரும். ஸோ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படிங்கிறது வந்து 1 lakh, அதாவது 5 0 போட்டு 1, மொத்தம் 6 digit இருக்குது. இதில் வந்து எவ்வளவு 10,000 இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10,000 டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இஸ் டிவைடட் பை 10,000. எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னா இதை 10,000 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல், இது இது கேன்சல். அப்போ மொத்தமாக நமக்கு மேலே இருக்கக்கூடியது வெறும் 10 தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது மொத்தம் 10,000 இருக்குது. இதில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே எழுதிட்டு கீழே வந்து 10,000 அப்படின்னு 10,000 தான் வந்து அதில் இருக்குது. எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னா 4 0 இருந்தது இல்லையா, அதனால் 10,000 இருக்குது. ஹவு மெனி 10,000 ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர். இப்போ 10,000 அப்படின்னு ஆன்சர். இது 2 point அப்படியே எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு 5th one, யூஸிங் த டிஜிட்ஸ் 5, 2, 0, 7, 3 ஃபார்ம் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் அண்ட் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 number கொடுத்துருக்காங்க. அந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம எழுதிடலாம். லார்ஜஸ்ட் அப்படின்னாலே பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பர் தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த 5 நம்பரில் பெரிய நம்பர் எதுன்னா 7 தான். அதுக்கப்புறம் என்ன நம்பர் 5. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்னது வந்து 2. அதுக்கப்புறம் 2. அதுக்கப்புறம் 0, 3, 2, 0. இப்போ 7, 5, 3, 2, 0 இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுத போகிறோம். ஸ்மாலஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கலையே, இது அப்படியே ரிவர்ஸில் எழுதினாலே நமக்கு ஸ்மாலஸ்ட் கிடைக்கும். ரிவர்ஸில் எழுதும்போது ஃபஸ்ட் நம்பர் வந்து 0 வந்துடும். ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்க 0 வந்து வேல்யூ கிடையாது இல்லையா, அதனால நமக்கு 4-digit நம்பராக மாறிடும். அதனால் நம்ம முன்னாடி 0 போடக்கூடாது. ஸோ அதை விட கொஞ்சம் ஸ்மால் நம்பர் எது அப்படின்னு பார்த்தா 2. 2க்கு அப்புறம் வேணும் நம்ம 0 போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2, 0 போட்டு 3, 5, 7 இந்த 3 நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் 0 போடலைன்னா முன்னாடி 0 போட்டால் அது வந்து 5-digit நம்பராக ஆகாது, 4-digit நம்பர் ஆயிரும். அதனால தான் முன்னாடி 2 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 0 போட்டுட்டு 3, 5, 7 எழுதியிருக்கோம். ஸோ இந்த இதுதான் 5th question ஆன்சர். எப்படி எழுதிக்கோங்க, லார்ஜஸ்ட் வந்து 75,320, ஸ்மாலஸ்ட் வந்து 20,357 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 5 sums பார்த்தாச்சு. 6th sum வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.